பபுள் குட்டியா நீங்க? அவங்க அப்பா இன்னும் எப்படி தூங்குறாரு பாருங்க. விட்டமின் டி ட்ராப்ஸ். இது வந்து ராக்ஸியோட குட்டி. ஏ ராக்ஸல், குட் மார்னிங். ரியம்மா டிவி பாருங்க. இது செல்ல குட்டி யாரு? கண்ண குட்டி யாரு? செல்ல குட்டி யாரு? பப்புள் குட்டியா நீங்க? இந்த பாட்டு பிடிக்கல. சரி சரி, என்ன என்ன பாட்டு பிடிக்கலையா? இப்படி கை வச்சிருந்தா இந்த சிம்பிள் வந்து பசிக்குது அப்படின்னு அர்த்தம். ரியாவை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்தாச்சு விளையாடிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 8:30 ஆகுது. அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணுற டைம். நான் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து வென்னவர் பாசிபிள் நான் வந்து பிரெஸ்ட் மில்கை வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஸோ அது வந்து ஒரு 40 days இருக்கும். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் 4 hours இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கும்போது, சம்டைம் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா கூட பாப்பாவை வந்து தூக்கிட்டு போக முடியாத சமயத்தில் நம்ம அம்மா கிட்ட, நம்ம எங்கள் மாமியார் கிட்ட விட்டுட்டு போகும்போது லைக் 2 hours, 2.5 hours வந்து அது ஃப்ரீசரில் இருக்கும்போது எடுத்து அவங்க ஹீட் பண்ணி பாப்பா கொடுக்கும்போது வந்து எந்த ஒரு ஃபார்முலா மில்க்கே தேவைப்படாது, நம்ம பிரெஸ்ட் மில்க்கே போதும். நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் நிறைய வரவங்க வந்து அதை எடுத்து வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம டொனேட் கூட பண்ணலாம். அண்டு காற்று புகாத மாதிரி ஒரு டப்பர் வேறவோ இல்லை, அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இதில் விற்கும், ஆப்பில் விற்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து பிரெஸ்ட் மில்க் அதில் ஊற்றிட்டு நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடாமல் கரெக்டாக வச்சுக்கிட்டா வந்து சூப்பராக கெடாமல் பிரெஸ்ட் மில்க் இருக்கும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கான சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாப்பா வந்து பிரெஸ்ட் மில்க் குடிப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, தென் 1/2 hour அப்புறம் நைட்டு எழும்புவாங்க, கத்துவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டா நைட் அவ எழும்பும்போது கூட கரெக்டாக சூடு பண்ணி அதை வந்து ஃபீட் பண்ணிட்டா டம்மி ஃபில் ஆகிடும். அடிக்கடி எழும்ப மாட்டாங்க, லைக் 1:30, 2:30, 3:30 எழும்ப மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம தூக்கமும் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு மிஷின் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், லைக் ஓ எனி ப்ரொமோஷன் இது மாதிரி ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் பிரஸ் மில்க் கலெக்ட் பண்ணிவிட்டு தென் அந்த டப்பர் வேல ஊற்றி நான் வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வென் எவர் பாசிபிள் வே வந்து இது மாதிரி எடுத்து நம்ம ஹீட் பண்ணி இது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ வந்து எந்த ஒரு இதனால எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ ஃபார்முலா மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன பால் புட்டியில் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து இதை பழக்கப்படுத்திட்டேன் கொஞ்சம் இப்பவே. ஏன்னா நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் இருக்கும், பாப்பாவை வச்சுட்டு நம்ம தூக்கிட்டு வேலையும் போக முடியாது, ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்த உமன்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெஸ்ட் வேயா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்முலா மில்க்ல இருந்து நம்ம பிரஸ்ட் மில்கே கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இதுதான் வந்து கீப் அப் பண்றாங்க. ஸோ நானும் அதை தான் சொன்னேன். ஸோ நானும் அதை தான் கீப் அப் பண்றேன். ஸோ நம்ம பாப்பா வந்து நம்ம மில்க் தான் குடிக்கிறா, நம்ம அம்மா கூட தான் இருக்கா, நம்ம மாமியார் கூட தான் இருக்கான்னு ஒரு ரிலாக்ஸேஷனாக நம்மளும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வைக்க போகிறேன். தூங்க வச்சுட்டு தென் அடுத்தது நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். ஃபீட் பண்ணிவிட்டா வந்து தூங்கிடுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து மார்னிங் டைமில் வந்து அவங்களால ஹீட் பண்ண முடியல அப்படின்னா வந்து பிரெஸ்ட் மில்க்கை வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டா நம்ம வந்து ஹீட் பண்ணி அதை வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து குடிச்சிட்டு அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைசர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெர்லைஸ் வந்து நாங்கள் பிரெஸ்ட் மில்க் எடுக்கிற மிஷின்ஸ் அண்ட் பாட்டில் எல்லாம் இருக்கும்போது அது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து பாப்பாக்கு வந்து எந்த ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனும் ஆகாது அப்படின்றதுனால. ஸோ இதுவும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபீட் பண்ணியாச்சு, பாப்பாவை தூங்க வச்சிடலாம். ஓகே.
ஏன்னா பாப்பா நல்லா தூக்கும், அவள் தூங்கும் போதே நம்ம குடுகுடுன்னு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம காலை வேலைகள் எல்லாம் முடிச்சாதான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக டம்மி ஃபுல் பண்ணி தூங்க வச்சா ஒரு 3.5 hours தூங்குவா. தூங்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 pillow வச்சு அது மேலே வந்து ஒரு பெட்ஷீட்டை வைப்பேன், ஏன்னா வந்து நம்ம அம்மாவோட கை நம்ம மேலே இருக்குன்னு நினச்சிட்டே ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஸோ அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஆஃப்டர் ஒரு 11 o'clock மேலே வந்து அவளை குளிக்க வச்சுட்டு தென் வந்து தூளியில் போட்டுருவோம், அது வந்து ஒரு லாங் ஸ்லீப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மார்னிங் நான் இது தான் எப்பொழுதுமே பண்ணுவேன். அங்கே பாருங்கள், 3 hours later. எந்திரிச்சிட்டீங்களா ரியா குட்டி? என்னம்மா தூக்கம் இருக்கா? பொம்மா Shall we go for a bath? அம்மா சொல்லுங்க. அம்மா மசாஜ் பண்ணணும்ல, ஸோ மசாஜ் வந்து பண்ண வேண்டியதா பா. தெரிய மாட்டேங்குது. பாப்பாக்கு மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ் வந்து பேபிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து அவ தூங்கின கேப்பில் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நல்ல காலெல்லாம் மசாஜ் ஆயில் போட்டு 2 காலையும் பிடிச்சி நல்லா மசாஜ் கொடுத்தா நல்லதுன்னுவாங்க. எண்ணெய் வந்து உடம்ப வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். ஸோ நல்லா ஊறும், ஊறும், உடம்பு ஊறும்வாங்க. ஸோ அதனால வந்து பாப்பாவை வந்து நல்லா மசாஜ் எடுத்து குளிக்க வைக்க. வையே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா இவ கத்துற கத்தை என்னால் கேட்க முடியாதா சாமி? நீங்கள் அந்த சவுண்டு மட்டும் கேளுக்கல. குளிக்க வச்சோன்னா ஸ்டார்ட் பண்ணுவா பாருங்க, சவுண்டு எல்லாம் தெரிச்சு ஓடிடுவோம். முடி ஈராயிடுச்சு, என்ன வச்சு சமாதானம் 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 சமாதானம். பாப்பாவை குளிக்க வச்சு கொண்டு வந்தாச்சு, நான் நல்லா துவட்டியாச்சு. ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிறது தான் வாட்டர் வச்சு வைப்போம், ஏன்னா அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மையை விட. என்னது தான் நல்லது சொல்லுவாங்க மையை விட? என்னது இது? ஏதோ அரிசி மாவை நல்லா கருக்க வச்சு பண்ணுறது சாந்து. அம்மா செஞ்சாங்க இது, எனக்கு தெரியல கரெக்டாக. அதே மாதிரி அம்மா வந்து உருக்கெண்ணெய் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த உருக்கெண்ணெய் வந்து தலையில் உச்சந்தலையில் வச்சு 1 day ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணால் பாப்பாக்கு நல்லது அப்படின்னு சொல்லி, அதுவும் எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். ஸோ அதே மாதிரி பாப்பாவை குளிக்க வைக்கும்போது சம்டைம் மூக்கில் தண்ணி ஏறிடுச்சுன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி மூக்குள்ளே விட்டு இழுத்தா தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அண்ட் புறக்கேறும் நிறைய குழந்தைங்களுக்கு பாலெல்லாம். ஸோ அப்போ கூட வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் குளிக்க வச்சுட்டு லைட்டாக இது பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்ஸ், இவ்வளோதான் பாப்பாக்கு யூஸ் பண்ணுவேன். நிறைய பேபி க்ரீம் வந்து நார்மல் அவ்வளோ மேக்ஸிமம் அவங்க ஸ்கின்னுக்கு வந்து நிறைய போட்டு தேய்ச்சி அப்படி இப்படின்னு பண்ண மாட்டேன், ஏன்னா எல்லாமே வந்து இப்போ வர்றது எனக்கு கெமிக்கலாக என்னன்னே தெரில, மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் பண்ணிட்டு இப்போ வந்து பேபி வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்க போகிறாங்க. அவங்க அம்மா மாட்டை கொடுத்துடலாம், ஐ மீன் அவ்வா அவ்வா கிட்ட கொடுத்துடலாம். எங்க அம்மா வந்து ஸ்ரீலங்கா அம்மம்மானுவாங்க, இவங்க அம்மா அவ்வான்னு அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் அந்த பிள்ளைக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நிஜமா இது எல்லாம் பெண்கள் நாங்க பண்றோம். கால்ல இருந்து நைட்டு வரைக்கும் பெண்டு போகுது தெரியுமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஆனா நீங்க இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் ஸோ கைஸ் இது வந்து நான் நிறைய நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறாங்க பிரஸ் மில்க் வந்து நிறைய பேருக்கு செக்ரேட் ஆகலை அப்படின்னா வந்து நிறைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்க வந்து நிறைய இன்டேக் எடுக்க சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் பண்ணால் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். நிறைய வந்து இந்த பவுடர்
அந்த பாலோட மில்க் பண்ணி ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் மில்க் வந்து நிறைய வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மில்க் வந்து நம்மளுக்கு செப்பரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ரியா, ரியா, ரியா குட்டி, இப்படிதான் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னோட டே வந்து ரியா பாப்பாவோட அப்படியே கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் எனக்குன்னு சில சில டைம் கிடைக்கும்போது விலாக் எடுத்துப்பேன். ஸோ அவளை குளிக்க வைக்கிறதே பெரிய டாஸ்க்கு. அழுவும் போது இருக்கும் பாருங்க, அப்படி அழுவா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அழும் போது கேட்கும் போது. ஸோ ஃபைனலி வந்து ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நல்ல டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. வந்து தூண்டியில் போட்டிருக்காங்க. தூண்டியில் போட்டால் கொஞ்சம் ஒரு 3 hours 4 hours நல்லா தூங்குவா. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சீக்ரெட்லாம். தூண்டியில் போட்டால் அம்மாவோட கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பெரியவங்க வந்து தூண்டியில் தான் போடணும் பாப்பாவன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க தூண்டியில் போட்டால். ஸோ அதுவும் ஒரு சீக்ரெட் தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ தூங்கிட்டு ஒரு 6:30 அப்படி எந்திரிச்சிருவா. தென் 6:30 கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு தென் திருப்பி வந்து ஃபீட் பண்ணிட்டு தூங்க வைக்கிறது தான். இதுதான் ரொட்டீனாக நடக்கும் மார்னிங் டு ஈவினிங், நைட்டு. இதெல்லாம் நைட்டு மட்டும் நான் வந்து ஃபுல் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சிருவேன். ஸோ ஒரு 3.5 hours கழிச்சு திருப்பி எந்திரிச்சிருவா. தென் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சா கம்ப்ளீட்டாக தூங்கிடுவா. ஸோ பார்ன் பேபிக்கு கூட நீங்கள் நல்லா கரெக்டாக ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சா வந்து நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சீக்ரெட். ஸோ கைஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வ்ளாக் பிடிச்சிருந்தா ஷாம்லி சுகுமார லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.